ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஹார்வெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம கீழேருந்தே இன்றைக்கி அறுபடை ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா நம்மளுக்கு மனோரஞ்சு தான் இன்றைக்கி மூணு நாள் இருக்குது, அதை பறிச்சுக்கலாம். இது காய், மூணுமே காய், கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும். டார்க்கு எல்லோ கலரில் மறந்ததுக்கப்புறம் தான் மனோரஞ்சு இதை பறிக்கணும், அப்போ தான் வாசமாக இருக்கும். நம்ம கீழே தான் இருக்குது, இது தரையில் இருக்குது. பூ அவ்வளோ மணமாக இருக்கும், கொய்யாப்பழம் ஸ்மெல்லு வரும். பூ இருக்கிறதே தெரியாது, ஏன்னா இலையும் பச்சை கலரில் இருக்கும், பூவுமே பச்சை கலரில் இருக்கும். அது சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு பூ கலரே தெரியும். மொத்தம் நாலு பூ இருந்துச்சு, நாலையும் பறிச்சுக்கலாம். இதில் மூணு மட்டும் கொஞ்சம் நல்லா டார்க்காக பழுத்துருந்துச்சு, ஒன்று மட்டும் லைட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு, பறிச்சாச்சு. அடுத்து செம்பருத்தி, செம்பருத்திலேயும் ஒன்று இருக்குது, இந்த ஒன்றையும் பறிச்சிடலாம். இது நாட்டு செம்பருத்தி, இப்போல்லாம் இதை வெட்டி விட்டு இப்போ தான் தலையுது. கிருஷ்ணகமலம், கிருஷ்ணகமலத்தில் இன்றைக்கி ஆறு கிருஷ்ணகமலம் இருந்துச்சு, பூ நிறையா கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு கிருஷ்ணகமலம். இது கட்டிங்ஸாக விதையானு எனக்கு தெரியல, எதுக்கொன்னு நம்ம ஒரே ஒரு கட்டிங்ஸ் மட்டும் எடுத்து வச்சு பார்க்கலாம். நம்மளுக்கு தலையுதான் இந்த செடி. ஆனால் பூவெல்லாம் பறிச்சுட்டு மொத்தமாக உங்களுக்கு கிருஷ்ணகமலம் காமிக்கிறேன், மொத்தம் எத்தனை பூ பறிச்சேன்னு. இன்னும் கொடி மாதிரி இருக்கனால கீழே இருக்குது, அதனால் மொத்தமாக பறிச்சுக்கலாம். பாருங்கள், ஆறு பூ இருந்துச்சு, பறிச்சிட்டேன். அடுத்து சாண்டல் கலரு, இது நல்லா மலர்ந்துருச்சு. ஒரு நாள் நான் வந்து பூ பறிக்கலை, அது மறுநாள் பறிக்கிறேன். நாலு பூ இருந்துச்சு, நாளையுமே பறிச்சுக்கலாம். பூ எல்லாமே ஃபுல்லாகவே மலர்ந்துருச்சு. அடுத்து செடியும் தலையுது நல்லா. இது ஃபேண்டா கலர் ரோஸு, இது எப்பயுமே நல்லா பூ கொடுக்கும். இந்த ரெண்டு மூணு டைமே என்னன்னு தெரில, பூ பூரா சிரித்துருச்சு, சின்ன சின்னதாக இருக்குது. டபுள் கலரு, டபுள் கலர்லேயும் மூணு இருக்குது, பறிச்சுக்கலாம். இந்த பூ நல்லா பெருசாக இருக்குது, இல்லைன்னா பூ இது பட்டன் ரோஸ் வெரைட்டி தான், சின்னதாக இருக்கும். இங்கே ஒன்று இருக்குது, இதையும் பறிச்சுக்கலாம். மொக்கும் நிறையா இருக்குது. ஒயிட் ரோஸு, ஒயிட் ரோஸு இப்போ நல்லா பூ கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. செடி நல்லா படர்ந்து இருக்குது, செவன் டே ரோஸ் கீழே இருக்கனால செடி நல்லா பறந்துருக்கு. நான் மொத்தமாக பறிச்சுட்டு இதில் இருக்கிற பூவையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. செவன் டே ரோஸு இதுலேயே ரெண்டு இருக்குது, ரெண்டையும் பறிச்சுக்கலாம். இது மொக்கா இருக்கப்போ பறிச்சிடலாம். பூ நல்லா வெடிச்சிருது, மலர்ந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சா தாங்க மாட்டேங்குது. க்ரீன் கலர் ரோஸு, க்ரீன் கலர் ரோஸ்லேயும் ஒரு மூணு நாள் இருக்குது, அதையும் பறிச்சுக்கலாம். இதோட குச்சியை நான் எடுத்து கட்டிங்ஸ் வச்சுருக்கேன், இப்போ தான் தளைஞ்சிட்ருக்கு. சார், இதுவும் பக்கத்தால் இருக்கிறதே டபுள் கலர் ரோஸ் செடி தான், அதுவும் இப்போ தான் தலையுது. இதுலேயும் ஒன்று இருக்குது, இதை ஒன்று பறிச்சுக்கலாம். பூராமே மொட்டு மொட்டாக இருக்குது. இது பிங்க் கலரு, டபுள் கலர் பிங்க் கலரு, இப்போ தான் மறுபடியும் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இல்லைன்னா நல்லா பிங்க் கலராக இருந்துச்சு, இப்போ தான் டபுள் கலராக ஆகிருக்கு, ஒயிட் கோட்டிங்கும் வந்திருக்கு. இதுலேயும் இப்போ நாலு பூ இருக்குது, நாளையும் பறிச்சிடலாம். இந்த பிங்க் ரோஸு அவ்வளோ பெருசாக இருக்குது, ஊட்டி ரோஸ் மாதிரியே இருக்குது. இதுவும் ஒன்று மலரும், இது மலர்ந்ததுக்கப்புறம் பறிக்கலாம். எவ்வளோ பெருசாக பூ வருதுன்னு பார்க்கலாம். நிறையா இதுவும் மொக்கு எடுத்துருக்கு, பூ கொடுக்குது. மொட்டு ஒன்று பெருசு பெருசாக இருக்குது, நம்ம கடையில் வாங்குகிற ரோஸ் மாதிரி நல்லா பெருசாக இருக்குது. அரளி, அரளிலையும் பக்க கிளைகள் நிறையா வந்து இப்போ தான் நல்லா தளைஞ்சு பூ வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு ரெண்டு தாவில் இவ்வளோ பூ கிடச்சிட்ருக்கு. பலூன் ரோஸு நல்லா வெயில் கொஞ்சம் அடிக்க ஆரம்பிக்கவும் ஈவினிங் வரதுக்குள்ளே ரெண்டு பூவுமே காஞ்சி போச்சு. பலூன் ரோஸு, ஃபேண்டா கலர் ரோஸு, ஃபேண்டா கலர்லேயும் நம்மகிட்ட மூணு நாலு கலர் இருக்குது, டார்க்கு லைட்டெல்லாம் இருக்குது. இதுவும் அதுவும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். மொதல் பறித்த ஃபேண்டா கலர் வேறு, இது வேறு, அது கொஞ்சம் டார்க்காக இருக்கும், இது லைட்டாக இருக்குது. இதுலேயும் நாலஞ்சு பூ இருக்குது, இதுலேயும் முள் நிறையாவே இருக்குது. இது பெரிய டப்புளாக இருக்கனால செடி நல்லா படர்ந்து இருக்கும். இதுவும் நல்லா பூ கொடுக்க ஆரம்பிக்கும், நம்மளுக்கு பெருசாக இருக்கும் இந்த பூவும். பேபி பிங்க்கு, இது இன்னொரு லேயர் மலரட்டும், அதுக்கப்புறம் நம்ம பறிச்சுக்கலாம். ஏன்னா பூ கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதனால் மலரட்டும். இது நம்ம ப்ரூனிங் பண்ண எல்லோ கலர் செடி, ரெண்டுமே எல்லோ கலர் தான். இப்போ தான் நல்லா தளைஞ்சு வராங்க, ஒன்றும் மொட்டு எடுக்கலை. பிளாக் கலர் ரோஸு, பிளாக் கலர் ரோஸு மூணு தொட்டிலுமே இன்றைக்கி பூ இருக்குது. செடி நல்லா தளத்தளன்னு இருக்குது, இந்த எல்லா பூவுமே நம்ம பறிச்சுக்கலாம். பிளாக் ரோஸ் இப்போ கொஞ்சம் நல்ல பெரிய பூவாகவே இருக்குது. இதுலேயும் நாலஞ்சு பூ இருக்குது, ஒரு ஒரு செடியிலையும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு பூ இருக்குது. மொத்தமாக நான் பறிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு பதினஞ்சு இருபது பூ இருந்துச்சு இன்றைக்கி பிளாக் ரோஸ் மட்டும். இப்போயே தட்டு நம்மளுக்கு ஃபுல்லாயிருச்சு. ரெட் கலர் ரோஸு, ரெட் கலர் ரோஸு இது நல்ல பெரிய பூவாகவே இருக்குது, நல்லா மலர்ந்துருச்சு ஃபுல்லாகவே. ஒயிட் ரோஸில் ஒன்று இருக்குது, பறிச்சுக்கலாம். இப்போ தான் மொட்டு நிறைய வச்சுருக்கு ஒயிட் ரோஸும்.
அடுத்து நம்மளுக்கு நிறையா பூ ஒயிட் ரோஸ் கொடுக்க ஆரம்பிச்சிரும். நாட்டு ரோஜா இதுலேயும் ஒன்று இருக்குது. நான் ஆல்ரெடி பூவை பறிச்சுட்டு செடியை வெட்டி உள்ளான்னு பார்க்குறதுக்குள்ள அடுத்தது மறுபடியும் தழைய ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம் நம்ம பூ பறிச்சுட்டு அப்புறம் வெட்டிக்கலாத. காஷ்மீர் ரோஸு, காஷ்மீர் ரோஸ்லேயும் நாலஞ்சு இருக்குது, நாலஞ்சையும் பறிச்சுக்கலாம். ஹைப்ரிட் பூவெல்லாம் கொஞ்சம் வாசமாக இருக்கிறதில்ல, நம்ம நாட்டு ரோஜா மாதிரி இருக்கிறதில்ல. பன்னீர் ரோஸு, நாட்டு ரோஜெல்லாம் வாசமாக இருக்கும், ஆனால் ஹைப்ரிட் செடியில் அவ்வளோக்காக வாசம் இல்லை பூவெல்லாம். இது கட்டிங்ஸ் வச்சது நல்லா ஃபுல்லாகவே மலர்ந்துருக்கு. இது ஒரு லேயர் இருக்குது பேபி பிங்க்கு. இதையும் பாருங்கள், நம்ம வெட்டி உள்ளான்னு பார்க்குறதுக்குள்ளே செடி நல்லா தளைஞ்சிட்டாங்க. ஏன்னா மொக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு, சி டோட்டலாக நம்ம பறிச்சுட்டு வெட்டலாங்கிறதுக்குள்ளே செடி நல்லா தலைய ஆரம்பிச்சிருச்சு. இந்த செடியிலே ரெண்டு பூ இருக்குது, ரெண்டையும் பறிச்சுட்டு நம்ம வெட்டி விட்டுறணும். இதை மட்டும் ஒரு மொட்டு இருக்குது அந்த தவளையும். இதோடு தான் நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். வெண்டை, வெண்டையிலே இன்றைக்கி ரெண்டு இருந்துச்சு, அதையும் பறிச்சிடலாம். செடியிலே நம்ம அடுத்து வெண்டை வரட்டும், நம்ம பறிச்சுக்கலாங்கிறப்பக்குள்ளே முத்திடுது, சத்தெல்லாமே இந்த வெண்டையை எடுத்துரும், அடுத்து நம்மளுக்கு பூ வராது, காய் எடுக்காது. இது நம்ம செடி வைக்கவே இல்லை, அது தானாக வளர்ந்ததுலேருந்தா ஒன்றே ஒன்று இருக்குது. இதை ஒன்று பறிச்சுக்கலாம். கொத்தவரங்காய், கொத்தவரங்காய் செடியில் அடுத்து காய் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம முந்தானத்து தான் ஹார்வெஸ்ட் பண்ணோம், இன்னும் ரெண்டு நாள் ஆகட்டும், அதுக்கப்புறம் பறிச்சுக்கலாம். அப்போ பறிச்சா தான் நம்ம கொஞ்சம் நிறையா இருக்கும். எருவாச்சி நான் கம்ப்ளீட்டாக மழை பெய்யவும் வெட்டி விட்டேன், இப்போ தான் மறுபடியும் தளைஞ்சிருக்கு. தளைஞ்சிருக்கவும் பூ இப்போ தான் ஒன்று ரெண்டு எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. மொக்கு இருக்குது, மொக்கையும் பறிச்சுக்கலாம். ஏன்னா முல்லைப்பூ நிறையா இருக்கனால அதோட சேர்த்து வச்சு கட்டாயிடலாம். மொக்கப்புறமே கம்ப்ளீட்டாக பறிச்சிட்டேன். முல்லைப்பூ, முல்லைப்பூ நிறையா பூ கொடுத்துட்ருக்கு, பூவும் பெருசாக இருக்குது. முல்லைப்பூ நிறையா வகையாக வகைகள் இருக்குது, ஆனால் பட் நம்ம வச்சுருக்கிறது என்ன முல்லைன்னு எனக்கு சரியாக தெரியலை. நார்மலாக இருக்கிறது தான் முல்லைன்னு நினைக்கிறேன். இவ்வளோ பூ இருந்துச்சு. இதோட சேர்த்து நம்ம அதே வச்சு பூவை கட்டிடலாம். இன்றைக்கான அறுபடை இவ்வளோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.